ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம குட் டே சேனலில் என்ன பார்க்க போவோம்னா ஹிந்தி விஷாரத் பூர்வாதில் இருக்கக்கூடிய நவீன் கஹானி கலஷ் அதில் ஃபோர்த் லெசனான சிக்கா கயா அதாவது நாணயம் மாறிவிட்டது இது எழுதினவங்க யாருன்னா கிருஷ்ணா சோபதி இதனுடைய சாராம்சத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் லெசன்க்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இதே மாதிரி விஷயத்தை பூர்வத்தை படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நான் எடுக்கிற இந்த லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் சிக்கா பதல் கயா அப்படின்னா நாணயம் மாறிவிட்டது அப்படின்றது தான் பட் இது வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃப்ரேஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க நாணயம் மாறிவிட்டது அப்படின்ற மாதிரி ஆட்சி மாறிவிட்டது அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த இந்த மாதிரி ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சப்போ வந்து பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை அப்போது ஏற்பட்ட ஒரு சில ஒரு நிகழ்ச்சியை பற்றி தான் இந்த கஹானியில் இருக்குது இப்போது பார்க்கலாம் கானி கலா கி திருஷ்டி செக் பதல் கையா கி கி விஷேஷாய் பிரஸ்து பரிச்சயர் வந்து கிருஷ்ணா சோபதி சாராஷ் தேஷ் ஆஜா ஹுவா நாடு வந்து சுதந்திரம் அடைந்தது. அடைந்ததுலிம் கலகாஷா ஆதிக்கோடு ஜானே நாடு வந்து சுதந்திரம் வந்து இந்து முஸ்லீம் கழகம் ஏற்பட்டு அதனால் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதன் காரணமாக வந்து ரொம்ப பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்போ வந்து மக்கள் வந்து அங்கே இருக்கிற ம ஹிந்துக்கள் வந்து இங்கே வர மாதிரியும் இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் அங்கே போகிற மாதிரியும் பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படி விட்டுட்டு அவங்கவுங்க நாட்டை விட்டு அவங்கவுங்க இருந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு இடம் பெயர்ற மாதிரி ஏற்பட்டுச்சு சப்புக்கோ அப்படினி சம்பத்தி சோடு சரணார்த்தி முகாம் ஜானா படா நிறைய பேர் வந்து தங்களுடைய சொத்துக்கள் நிறைய தங்களுடைய சொத்துக்கள் ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டுட்டு முகாம்களுக்கு வந்து தங்க வைக்கப்பட்டனர் முகாம்களுக்கு சென்றனர் ஜின்கா ஜீவன் சுகிதா ஜோ லோக் குச் கோக்கர் சரணார்த்தி சிவிரோமே ரஹனே கோ ஹோ கையே எந்த மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சுதந்திரமாக அவங்களுடைய சொத்துக்கத்துக்களோட ஆஸ்திகளோட நிறைய பணக்காரர்களாக வசித்து வந்தாங்களோ அவங்க எல்லாரும் கூட தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு எந்த ஒரு தங்கள் கையில் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு சொத்துக்கள் இதெல்லாம் எடுக்காமல் பண்ணாமல் தாங்க இருந்த இடத்த விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு இடம்பெயர்வதற்காக அந்த முகாம்களில் வந்து தங்க வைக்கப்பட்டனர் இஸ்கா சித்ரன் சிக்கா பதல் கயாமை கியா கையாகை இந்த விஷயத்த தான் வந்து இதில் சித்திரிக்கப்பட்டிருக்கு இந்த சிக்கா பதல் கயா அப்படின்ற கதையில் ஷாஷன் பதல் ஜாத்தாகை தோ சபு குச்சு பதல் ஜாத்தாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா எல்லாமே மாற்றம் ஏற்படும் இஸ் திருஷ்டி சே கி நாய்கா கி கா சஹி சித்ரன் ஹுவாகை இந்த கண்ணோட்டத்தில் இந்த பார்வையில் வந்து இந்த கதையினுடைய நாயகி அவங்களுடைய மனோ நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத வந்து இது சித்திரிக்கப்பட்டிருக்கு சாகினி கதர்கி சாதர் ஓடி சனாவ் நதிமே ராம் ராம் கெஹ்கே நகாக்கர் பாக ராகித்தோ கிராந்திகாரியோங் கே அகணித் பாவோங் கே நிஷாந்தே ஷாக்னி இந்த கதையினுடைய நாயகி யாருன்னா ஷாகினி அவங்க வந்து ஷாக்ஜியோட மனைவி அவங்க தான் இந்த கதையினுடைய நாயகி அவங்க வந்து ஒரு தடவை வந்து கதர் ஆடையை உறுத்தி கொண்டு அந்த இதில் வந்து குளிச்சுட்டு சனாவ் நதிக்கரையில் வந்து ராம் ராம் அப்படின்னு சொல்லிவிட்டு குளிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஹிந்து குளிச்சுட்டு வெளியே வந்து வராங்க வெளியே வர சமயத்தில் ஆயுத்தோ கிராந்திக்காரியோங்கே அகணித்து கிராந்திக்காரின்னா அந்த புரட்சி செய்கிறாங்க இல்லையா இந்து முஸ்லீம்கிடையே அந்த சண்டை ஏற்படுத்துகிறவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அந்த க கிளர்ச்சியாளர்கள் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய கால் கால்தடமெல்லாம் இவங்களுக்கு தென்படுது உஸ்கோ இஸ் பிரதாவ்க்கு மீட்டி நீர்வாத்தாமே இவங்க வந்து சாஹி வந்து இறந்துட்டாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய சாகனி தான் வந்து அங்க அவங்களுடைய அவங்களுடைய வந்து பெரிய ஒரு மாளிகையா இருக்கு ஹவேலி அப்படின்னா மாளிகை அதெல்லாம் தனிமையா வசித்துக் கொண்டு வராங்க ஷாகனி ஷாகி பத்னிகை அது அவங்க வந்து ஷாகோட மனைவி அவங்க எல்லோருக்கும் உதவி செய்து வந்தாங்க ஷேரா கி மாஸ் வந்தாங்கி அங்கே ஷேரா அப்படின்னு ஒரு முஸ்லீம் பெற்றோர்களுடைய ஒரு பையன் தான் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பையனை வந்து இவங்க தான் வந்து வளர்க்குறாங்க யாரு ஷாக்னி ஷேராக்கி பத்னி ஹசைனா கோ பகுத் ஷாகத்தீகை அவங்க ஷேராவுக்கு கல்யாணமாகி அந்த ஹசைனா அவனுடைய மனைவி வந்து ஹசைனா அந்த ஷேராவனுடைய மனைவி வந்து ஹசைனா அவங்களும் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஷேரா அப்படியே முஸ்லமான் சாத்தியும் சே மில்கர் உஸ்கி ஹத்தியா கருணா சாஹ ஷேரா வந்து சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா இறந்துட்டதுனால அவனை பாவம்மா தன்னுடைய மகனாகவே வந்து இந்த ஷாக்னி வளர்த்துட்டு வராங்க ஷே ஷாக்ஜி வந்து திட்டிகிட்டே இருப்பாரு இவனுக்கு எதுக்கு இது பண்ணுற அப்படி பண்ற அப்படின்னு ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லியும் பால் கொடுக்குறது சாப்பாடு கொடுக்குறது இந்த மாதிரியாக அவனை வந்து வளர்த்துட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட ஷாக்னியே வந்து இந்த சேரா வந்து தன்னுடைய முஸ்லீம் நண்பர்களோடு சேர்ந்த அவங்களுடைய ஆதிக்கத்தினால் அவனை கொலை பண்ண பார்க்குறாங்க ஷேரா வந்து அந்த ஷாக்னியவே வந்து கொலை பண்ண பார்க்குறான் தானேதார் தாவூத் கான் உசே ஷிவிர்மே லே ஜானே கேலியே ஆயாத்தோ உசுசே சோனா சாந்தி லேக்கர் ஜல்தி நிக்கல்னே கோ கஹா கானேதா தாவுத் அப்படின்றவர் வந்து அந்த முகாமுக்கு அந்த அகதிகள் முகாமில் தங்க வைக்க போகிறாங்க இல்லையா அந்த கூட்டிகிட்டு போகிற சமயத்தில் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி வந்து ஷாகினிகிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி வந்து ஏதோ தங்கம் வெள்ளி உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான் ஏக் ஜாமினேமே வ ஷாகினி கி சேவா கர்த்தாத்தா ஒரு காலத்தில் இந்த தானேதார் தாவூத் அப்படின்ற வந்து இந்த ஷாகினி கீழே வந்து சேவை செய்து கொண்டிருந்தான் வேலை செய்து கொண்டிருந்தான் ஷாகினே உஸ்கி மதத் கீத்தி ஷாகினி அவனுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க ஷாக்னி அப்பனே சாத் குச் லே ஜானே கோ தையார் நஹிந்தி ஷாக்னி வந்து தன்னோட வந்து அவங்க எதையும் எடுத்துகிட்டு போக விரும்பலை அவங்க வந்து எந்த பைசா அப்புறம் வந்து தங்கம் வெள்ளி அதெல்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போக விரும்பலை ஷாகினேக்காக ஷோனா சாந்தி சபுத்தும் லோகோங் கேலியேஹை மேரா சோனா एक ஏ ஜமீன் மே பிச்சாகை எனக்கு வந்து அந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் தேவையில்லை இங்கே இருக்கிற மக்களே அதை வச்சுக்கோங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு இதுலேயும் வந்து அது பரவி இருக்கு அதை வந்து நீங்கள் எல்லாருமே வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க அதை எடுத்துகிட்டு போக தயாராக இல்லை ஏன்னா அவங்க வந்து ஒரு மனதில் வந்து ஒரு ரொம்ப ஒரு கனத்த இதயத்தோடு தான் அவங்க வந்து வெளியேறாங்க சபு ஷாகனி கே முகாம் கி ஓர் ஜானே சே துக்கி தே அந்துமே வஹ் முகாம் பகுஞ்சி ஷாகினி வந்து ரொம்ப என்னுடைய மனசில் வந்து ரொம்ப அந்த அப்போ வந்து அந்த பிரிவினை ஏற்பட்ட போது வந்து பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்த மக்களும் இங்கேருந்து அங்கே போன மக்களும் வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தோட துக்கத்தோடு தான் பிரியாவிடையை பெற்றாங்க ஏன்னா வந்து அவங்க அங்கேயே இருந்து வளர்ந்து வசித்து வந்த மக்கள் அவங்க அந்த மாதிரி உடனே அப்படி பிரியணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான் இருந்தாங்க அந்த மாதிரி தான் ஷாகினியும் வந்து முகாமுக்கு சென்றாங்க ஹிந்து முஸ்லீம் கலஹினே தேஷ்கே தோ துக்கடே கர்தியே அதான் ஹிந்து முஸ்லீம் அந்த கலவரம் வந்து நாட்டையே வந்து ரெண்டு துண்டாக பிரிச்சிருச்சு ராத்கோ ஷாகினி ஜபு கேம்புமே பகுஞ்ச்கர் ஜமீன் பர் லேட்டி தோ லேட்டே லேட்டே ஆகத்து மன்சே உஸ்னே சோச்சா ராஜ் பலட் கயாகை சிக்கா கியா பதிலேகா வஹ் தோ வஹ்தோ சோடு ஆகி ராத்திரி நேரத்தில் அங்கே இருக்கிற அந்த கேம்பில் வந்து அந்த முகாமில் வந்து தரையில் படுத்துட்டு இருக்காங்க வெறும் தரையில் வந்து ஷாகினி இருக்காங்க அப்போ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு மனசோட தான் இருக்காங்க அப்போ அவங்க யோசிக்கிறாங்க என்னென்னா ராஜ்யம் மாறியிருக்க சிக்கா கியா பதிலேகா நாணயம் எங்கே மாறப்போகுது நான் வந்து அதனால தான் நான் வந்து எந்த அமௌண்ட்டும் வந்து எடுத்துகிட்டு வரல அப்படின்றாங்க ஷாக்னி கி ஆங்கே ஷாக்னி அவங்களுடைய கண்கள் வந்து கண்ணீரால நிறைந்தது அவங்க வந்து ரொம்ப துக்கத்தால மனதுக்கத்தோட அவங்களுடைய கண்கள் கண்ணீர் வடிந்தது கல்கே காரண் கே ஹரே ஹரே கேத்தோம் சே கிரி கவோமே ராத் கூன் பர்சா ரஹிதி அந்த கலகத்தின் காரணமாக அக்கம்பக்கத்தில் இருந்த அந்த பச்சை பசுமை நிறைந்த வயல்வெளிகள் அந்த கிராமத்தில் இருந்த அதை சூழ்ந்திருந்த அந்த கிராமங்கள் இவை எல்லாம் வந்து ராத்திரி நேரத்தில் வந்து ரத்த மலை பொழிந்தது ஷாயது ராஜ் கா ரஹாத்தா அவர் கோயி குச் நகி கர் சகா கியோ சிக்கா பதல் ரஹாத்தா ஷாகினி கா ஜல் அப்னி தர்த்தி சே உட்டு கயாத்தா அந்த ஆட்சி அப்படின்றது மாற்றம் ஏற்பட்டது இப்போ வந்து யாராலுமே இந்த கழகத்தை எதிர்த்து யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது கியோங்கி ஏன்னா சிக்கா பதல் ரக்தா நாணயம் மாறிவிட்டது அப்படின்றத ஏதோ மீன் பண்ணுறாங்க ஆட்சி மாற்றம் ஆட்சி மாறிவிட்டது ஷாக்னி அவங்களுடைய அந்த தானியங்கள் தண்ணீர் இவை எல்லாம் அந்த இதெல்லாம் வந்து அங்கேயே தங்கிவிட்டது அந்த பூமியிலேயே இருந்தது கஹானி கலாக்கி திருஷ்டி சே கஹானிக்கு விசேஷத்தாயே கத்தானக் தேஷ்கி ஆசாதிக்கு லடாயி பண்ட்வாரா ஹிந்து முஸ்லிம் हत्याएं பீச் அஷாந்தி ஹத்யாயின் ஜிஸ்கே பாஸ் आज வேஜ் சத்தாஹிந்தே இப்போ இதனுடைய சாரான்ஸ் பார்த்துட்டோம் இப்போ கஹானி கலா அதன் அடிப்படையில் இந்த கஹானியினுடைய விசேஷத்தா என்ன அப்படின்றத பார்க்குறோம் இப்போது தேசத்தில் வந்து சுதந்திரம் அடைந்த போது அந்த ரெண்டு பேருக்கு இடையே ஏற்பட்ட அந்த தகராறு அந்த பகிர்வு அந்த பாகம் பிரிவினை அதெல்லாம் நடக்கும்போது அந்த சமயத்தில் ஹிந்து முஸ்லீம் மக்களிடையே அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட அந்த அமைதியின்மை கொலை இதன் காரணமாக முதல்ல வந்து யார் வந்து ஒரு சக்தி உடையவர்களாக இருந்தாங்களோ அதிகாரமுடையவர்களாக இருந்தாங்களோ அவங்க இப்போ வந்து அதிகாரமற்றவர்களாக மாறிவிட்டார்கள் சரணார்த்தி கேம்ப் கதேதார் தினாவஸ்தாமே பீடித்து ஜமீன் பர் சோ ரஹேத்தே சரணார்த்தி கேம்பில் வந்து அவங்க வந்து ரொம்ப டெய்லியும் வந்து ரொம்ப ஒரு நல்ல அவங்களுடைய சொத்துக்கள் சொந்த பந்தங்களோட நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க வந்து இப்போ வந்து வெறும் தரையில் படுத்திருக்கிற மாதிரி டெய்லி அவங்களுடைய அவஸ்தை வந்து டெய்லி அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டத்தின் பிடியில் சிக்கிக்கொண்டது அதனால் வந்து அவங்க உறங்க வேண்டியதாக இருந்தது தர்தனாக் के आधार पर इस कहानी இஸ் கஹானி बुना கதானக் है जो ஜோ सफल சஃபல்கை இந்த வேதனை மிகுந்த அந்த சுச்சுவேஷனை வந்து ஆதாரப்படுத்தி தான் வந்து இந்த கதை வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து மிகவும் வெற்றிகரமான ஒரு கதை அமைப்பாகத்தான் இருக்கிறது பாத் உங்களுடைய கேரக்டர்ஸ் ஷாகினி வித்வா படி ஹவேலி கி மால்கின் ஆஜ் அகேலி தி ஷாக்னி வந்து அந்த விதவையாக இருக்காங்க ஷாக்ஜி வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு பெரிய மாளிகையில் தனிமையாக தான் அவங்க வசித்துட்டு இருக்காங்க உஸ்கே அதின் புத் ஷேரா சம்பிரதாயிக்கத்தாக்கி ஆகு ஃபைலானே வாலே முஸ்லமானும் சே மில்கர் உஸ்கி ஹத்தியா கர்னிக்கு யோஜனாமே ஷாமில் தா இப்போ அந்த பிரிவினின் காரணமாக அவங்க வந்து வேறு இதுக்கு வந்து செல்ல வேண்டியிருக்கு வேறு பகுதிக்கு அப்போ வந்து அந்த அவங்களால் வளர்க்கப்பட்ட பாலித்து புத்துரு ஷேரா அவங்களால் வளர்க்கப்பட்ட அந்த வளர்ப்பு மகனான ஷேரா அவங்க வந்து அந்த வகுப்புவாதத்தின் காரணமாக அவங்களுடைய முஸ்லீம் ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் சொல்கிறது கேட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள என்ன அவங்கள வளர்த்த அந்த அம்மாவான ஷாக்னியுமே வந்து கொலை செய்வதற்கு தயாராகிறான் உஸ்கி பத்னி ஹசைனா தி அந்த ஷேராவினுடைய மனைவி வந்து ஹசைனா தானேதார் தாத் உசே கேம்ப்லே ஜானே ஆகையா தானேதார் தாவூத் அவன் வந்து கேம்புக்கு அழைச்சிட்டு போறக்காக வரான் ஷாக்னிய ட்ரக் பர் வகு சடித்தோ லீகே கூனி ஷேரே டூட் ரஹாத்தா அந்த ட்ரக்கில் வந்து ஏறும்போது அந்த ஷாக்னியோட மனது வந்து அப்படியே என்ன சொல்றது ரொம்ப ஒரு துக்கம் அடைந்துடுறாங்க ரொம்ப சங்கடமாயிடுறாங்க ரொம்ப ரெண்டு துண்டாகவே பிளந்துருது அவங்களுடைய இருதயமே இஸ் பிரகாஷ் ஷாக்னி கி ஜானி சே சபி துக்கி தே இந்த மாதிரி ஷாக்னியோடைய மனதில் வந்து ரொம்ப சங்கடமாக ரொம்ப துக்கம் நிறைந்ததாக இருக்கிறது இஸ்மாயில் ஆகே படுக்கர் பாரி ஆவாஸ்மே கஹா ஷாக்னி குச் கஹ் ஜாவோ இஸ்மாயில்னு ஒருத்தர் வந்து அவங்க வந்து சொல்கிறாரு ரொம்ப குரலில் சொல்கிறாரு ஷ்னிஜி ஏதாவது சொல்லிட்டு போங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தும்ஹாரே முக்சே நிகழிம் துஹான் சலாமத்து ரகே பக்ஷா குஷியா பக்ஷே ஈஸ்வர் தும்ஹாரி ரக்ஷா கரே தும்ஹே குஷ் ரகே அதான் கடவுள் வந்து உங்களை காப்பாற்றட்டும் கடவுள் வந்து உங்களை சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக வைத்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு துக்கம் நிறைந்த குரலில் வந்து அவங்க சொல்லிட்டு போகிறாங்க கத்தோபகத்தன் சம்வாத் கான்வர்சேஷன் எப்படி இருக்கா ஷாக்னி அப்புனே பாலித்து புத்ரு ஷேரா கே லீக் சே மில்னா பசந்து நஹி உஸ்னே ஷேரா கோ புலாயா வஹ் ஷேரா சே யஹ் பாத் பிரகட் கர்த்திகே அவங்க வந்து ஷாக்னி வந்து போகும்போது அவங்களுடைய வளர்ப்பு மகனான ஷேரா வந்து கூப்பிட்றாங்க அப்ப கூப்பிட்டுட்டு அவங்க மனைவியான அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க என்னன்னா இந்த சமயத்துல வந்து போரிட போரிட வேண்டுமா அப்படின்னு கர் பைத்திகாரத்தனமான ஒரு செயலை வந்து செய்கிறாங்க பிர் அப்பினே பிரேம்கோ பிரகட்கர் போலி பகலி முஜேதோ லடுகேசே பஹு அதிகாரிகே அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து தங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹசைனாவை வந்து சொல்றாங்க அதாவது ஷேராவுடைய மனைவி வந்து சொல்றாங்க எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அவனை விட எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இஸ் சம்பாது சே ஷாகினி கே ஸ்னேஹ்கா பத்தாச்சல்தாகை இந்த உரையாடலின் மூலமாக ஷாகினி அவங்களுடைய அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த அன்பு உணர்வு அப்படின்றது வந்து வெளிப்படுது தூசரா சம்பாத் தபுகை ஜபு தானேதார் தாவுத்கா लेने की லேனே கி பாத் இன்னொரு விஷயம் என்னென்னா யாரு தானேதார் தாவுத் அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் வந்து ஏதாவது கொஞ்சம் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிறது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா ஷாகனிகிட்ட அப்போ வந்து தப்பு ஷாகினி போல் படுத்திக அப்போ ஷாகினி சொல்கிறாங்க என்னன்னா சோனா சாந்தி தங்கம் வெள்ளியா வஹ் சப்தும் லோகும் கேலியேகை அது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் மேரா சோனா தோ ஏ ஜமீன்மே பிச்சாகை என்னுடைய தங்கம் மற்றும் வெள்ளி இதெல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தரைகளையும் வந்து பரவி இருக்கு நகதி பியாரி நகி யஹாங்கி நகதி யஹி ரஹேங்கி பணம் காசு பணம் அந்த மாதிரி அந்த செல்வம் இதெல்லாமே வந்து இனிமையானது கிடையாது அதனால் அவையெல்லாம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்றாங்க இசுசே ஷாஹினிக்கு உதார் சரித்திரக்கா பத்தா லகுத்தாகை இதில் வ இதனால் வந்து அந்த ஷாகினி அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல உணர்வு அப்படின்றது வந்து வந்து வெளிப்படுகிறது அவங்க நினச்சிருந்தால் அவங்க தங்கம் வெளிய இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணாமல் எதுவுமே கையில் எடுத்துகிட்டு போகாமல் அவையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க தானேதார் தாவுத்கா மன்பி பிகல் ஜாத்தாகை அந்த தாவுத்கான் அவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மனது கூட உருகிறது ஷாகினி ஷாகினி மண்மே மயில் ந ந அவங்களுடைய மனது வந்து அழுக்கு இல்லாதது என்ன ஒரு ஒரு ஒப்பற்ற மனதுடையவங்க அவங்க உட்டா ரக்தே ராஜ் பலட் கயா சிக்கா பதல் பதல்கயா இந்த மாதிரி ராஜ்யம் மாறிவிட்டது சிக்கா பதல் கயா ஆனால் வந்து அந்த ஷாகினி அவங்களுடைய மனது மாறவில்லை அவங்களுடைய ஒப்பற்ற அந்த நல்ல ஒரு குணம் வந்து வெளிப்படுது இஸ் திருஷ்டி திருஷ்டிசே கஹானி அத்தியதிக் ஆக்கர்ஷகை இந்த இந்த விதத்திலலாம் பார்க்க போனால் இந்த மாதிரியான கதை அமைப்பு உள்ள இந்த கதை வந்து மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது உத்தேஷிய நோக்கம் தேஷ்கே பண்ட்வாரே கே சமய கி ஆக் கிஸ் தரஹ் பைலி இஸ்கா இஸ் கஹானியுமே ஜீவிந்த சித்திரன் ஹுவாகை தேசம் வந்து இரண்டாக அந்த பிளவுபட்ட சமயத்தில் வந்து அந்த வகுப்புவாதம் பிரிவினைவாதம் அதாவது ஹிந்து முஸ்லீம் அந்த கழகத்தின் காரணமாக எந்த அளவுக்கு வந்து இருந்தது அந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு அப்போ பரவி போயிருந்தது எந்த அளவுக்கு வந்து நாட்டில் ஒரு பிரிவினை ஏற்பட்டது அப்படின்ற விஷயத்தை வந்து இஸ் கஹானியுமே ஜீவந்த் சித்ரன் உவாக இதில் ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு கதையாக உயிரோட்டம் உள்ள ஒரு விஷயமாக இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளது ஷாகனி ஜெய்சே உதார் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனதுள்ளவங்களாக வர்ணிக்கப்பட்டிருக்காங்க அதே சமயத்துல அவங்க வகுப்புவாதம் அப்படின்ற அந்த விஷயத்தினால அவங்க விருப்பப்படல அதனால அவங்க தூண்டப்படவில்லை அவங்க அதையெல்லாம் வந்து ஒரு புருட்டாவே மதிக்கல பர் உஸ்கே தேஷ் பிரேம்னே ஷேராக்கா ஆனா ஆஹ் அதுலேயே வந்து ஷேராவினுடைய மனது வந்து அந்த தேஷ் பிரேம்னே ஷேரா லியா தேசத்தினுடைய அந்த அன்பு அப்படின்றது வந்து இந்த ஷேராவனுடைய மனதை வந்து வென்றது ஷீர்ஷக் ஷிக்கா பதல் கயா இஸ் கஹானி கே கஹானிக்கே கத்தானக்கி திருஷ்டிசே உச்சித் ஷீர்ஷக் ஹை ஷீர்ஷக் இதனுடைய ஹெட்டிங் சிக்கா கயா அப்படின்றது இந்த கதைக்கு வந்து ஒரு உகத் உகந்த ஒரு தலைப்பாக இருக்கிறது கே பதல் தேஹி சிக்கா பி பதல் ஆத்தா ஜாத்தாகை கே காரன் சபு குச்சு பதில் கயா அந்த பிரிவினை ஏற்பட்டதுனால எல்லாமே மாறி போயிருச்சு ஹிந்து முஸ்லீம் ஏகதா உன்கே பீச் கி பியார் மொஹபத் பி பாவனா சபு சலே அந்த ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற அந்த அவங்களுக்கிடையே இருந்த அந்த அன்பு அப்படின்ற அந்த உணர்வு வந்து அப்படியே நீடித்திருந்தது இஸ் பிரக்கார் கஹானி கலாக்கி திருஷ்டி சே யஹ் கஹானி சஃபல்கை இந்த விதத்தில் இந்த கதை வந்து ரொம்ப ஒரு வெற்றிகரமான ஒரு கஹானியாகத்தான் இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த சாராண்டு உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மாதிரி விஷயத்தைப் பூர்வம் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்